நெல்லை மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் வாகனத்தை மறித்து திருநங்கைகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் திட்ட அதிகாரி தப்பி ஓட்டம். நெல்லை மாவட்ட மகளிர் திட்ட அலுவலராக மைக்கேல் என்பவர் பணிபுரிந்தபோது நரசிங்கநல்லூர் திருவள்ளுவர் நகரில் உள்ள திருநங்கை காலனியில் வசிக்கும் திருநங்கைகளுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் பாலியல் தொழிலில் இருந்து விடுபடும் வகையிலும் சுயதொழில் தொடங்கும் வகையில் 5 சுயஉதவிக் குழுக்கள் அமைத்து அவர்களுக்கு வங்கி கடனுதவி பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். 5 சுயஉதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அனைவரும் வங்கி சட்டத்தின்படி வங்கி கணக்கு தொடங்கி முறையாக சுயஉதவிக் குழுவை செயல்படுத்தி வந்தனர். ஒரு குழுவிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வீதம், 5 குழுவிற்கு 750,000 ரூபாய் வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் எதிரொலியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அந்த இடத்திற்கு சாந்தி என்ற பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டார். அவரிடம் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்த திருநங்கைகள் இது பற்றி கேட்டபோது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தலுக்கு பின் அது பற்றி பேசிக் கொள்ளலாம் என கூறி அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் இன்று திருநங்கைகள் வசிக்கும் பகுதிக்கு வேறு ஒரு ஆய்வுக்காக மகளிர் திட்ட அலுவலர் சாந்தி சென்றபோது சுய உதவிக் குழுவை சேர்ந்த திருநங்கைகள் 25 பேர் மாவட்ட மகளிர் திட்ட அதிகாரி சாந்தியை சந்தித்து இது பற்றி கேட்டுள்ளனர். அவர் சரியான பதில் கூறாமல் அலட்சியமாக அவர்களை ஒருமையில் பேசியுள்ளதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த திருநங்கைகள் அவர் வருகை தந்த வாகனத்தை மறித்து போராட்டம் நடத்தினர். மேலும் வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்ததால் அதிகாரி சாந்தி அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதனால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு காணப்படுகிறது. எங்களுக்கான எங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பண்ண போனா ரெஸ்பான்ஸே பண்ணாம போன அந்த மேடம் வந்து கண்டிப்பான முறையில எங்களுக்கு இதுக்கு நியாயத்தை கேட்டு தரணும். மேடம் வரணும், எங்களோட வாழ்வாதாரம் போச்சு. குழுக்கு லோனு கேட்டோம், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா கடை கேட்டு சேமிப்பு கேட்டோம். அந்த லோனை தர மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்துகிட்டு நாங்க சாகவா, நாங்க எங்க போக? ஒருத்தவங்க வாழுங்க, ஒருத்தவங்க சாகுங்க. வாழவா சாகவா எங்களுக்கு சிஎம் சார், ஸ்டாலின் சார், இது எங்களுக்கு நீங்க வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நியாயம் கேட்டு தரணும். நம்மளுக்கு எங்க திருநெல்வேலி சிட்டில ஐஏ சாரா இருக்கிறேன், விஷ்ணு சாரா இருக்கட்டும், எங்களுக்கு இதுக்கு நியாயம் கேட்டு தரணும். நாங்க வாழவா சாவவா வணக்கம். நாங்கள் நரசிங்கநல்லூர் திருநெல்வேலியில் நரசிங்கநல்லூர் என்ற கிராமத்தில் குடியிருக்கிறோம். நான் என்னோடய பேர் வந்து அஞ்சலி. நாங்கள் எல்லோரும் திருநங்கைகள். இப்போ எங்களுக்கு வந்து வீடு கட்டி கவர்மெண்ட் அலாட் பண்ண வீட்டில் தான் நாங்கள் எல்லோரும் குடியிருக்கிறோம். மகளிர் திட்டத்திலேருந்து சொந்தமாக நாங்களும் சுய தொழில் பண்ணணும், முன்னோக்கி போகணுங்கிறதுக்காண்டி குழு ஓப்பன் பண்ண சொல்லி 2020 10வது மாதம் வந்தாங்க. எங்ககிட்ட வந்து மகளிர் குழு மாதிரி நீங்களும் குழு ஓப்பன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் 2020 11வது மாதம் நவம்பர் மாதம் குழு ஓப்பன் பண்ணோம். ஒரு நபருக்கு 5 பேர் கொண்ட சிறப்பு குழு, 5 குழு ஓப்பன் பண்ணோம். ஒரு குழுவில் மட்டும் 6 பேர் கொண்ட குழு ஓப்பன் பண்ணி ரன் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே எங்ககிட்ட சொன்னது, உங்களுக்கு 3வது மாதத்திலேயே உங்களுக்கு வந்து சிறப்பு குழுங்கிறனால ஏதாவது லோன் தரமா, அதை நீங்கள் கெட்டுறதை பொறுத்து மேலும் மேலும் லோன் தர. நாங்கள் சரிங்க சார் அப்படின்னோம். நாங்களும் எங்கள் லோனை வந்து எங்களோட சேமிப்பு சந்தாவை வந்து கரெக்டான முறையில் நாங்கள் கெட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதன்படி பிப்ரவரி மாதம் 2021 2வது மாதம் போய் நாங்கள் மைக்கேல் சார் வந்து பிடியாக இருந்தாங்க, அதை மகளிர் திட்ட ப்ராஜெக்ட் டைரக்டராக இருந்தாங்க, பிஓவாக இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் மைக்கேல் சார்ட்ட போய் கேட்கும் போது அவங்க வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி எங்களுக்கு ரேட்டிங் போட்டு 26ஆம் தேதியே ரேட்டிங் போட்டு ஒரு குழுவுக்கு இவ்வளவு அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து கூட்டுறவு பேங்குக்கு அனுப்பிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டியூட்டி வந்தனால எலெக்ஷன் முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு லோன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரின்னு விட்டுட்டோம்.
ஸோ எலெக்ஷன் முடிஞ்சோடனே எங்களுக்கு பேங்க்லேருந்து எங்களை கூப்பிட்ருந்தாங்க. பேங்க்கில் போனோடனே நிறைய ஃபார்ம்லாம் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணுங்கம்மா எங்கம்மா, நாங்கள் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம். ஃபில்லப் பண்ணி கொடுத்து ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு நேற்று போய் பேங்க்கில் போய் கேட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு மேற்படி எப்படி ஸ்டெப் போகணும்னு எங்களுக்கு தெரியலம்மா. எங்களுக்கு மகளிர் திட்டத்திலேருந்து இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறத பற்றி எங்களுக்கு இப்போ வர தெளிவான முடிவு வரலை அப்படின்றாங்க. நாங்கள் அதற்கு இடைப்பட்ட நாளே போய் சாந்தி மேடம்கிட்ட போய், மைக்கேல் சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் சாந்தி மேடம்னு ஒருத்தவங்க அந்த போஸ்டிங் வந்தாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டபோது நான் லோனு ரெடி பண்ணி தரேன் நாங்கள், ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நாங்களும் கான்டாக்ட் இல்லை, இவங்களும் பேங்க்கில் வந்து அவங்க வந்து லோனு இதுக்கு மேலே அவங்க சொன்னாதான் லோன் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லப்ப இன்னைக்கு எதிர்ச்சியா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க மேடம். மேடம் வந்திருக்கும் போது சரி நம்ம குழு லோன் என்னாச்சுன்னு மேடம் போய் கேட்கலாம், என் கொரோனா டைம் நமக்கு இந்த லோன் வந்தால் ஏதாவது நமக்கு இந்த குவாரண்டைன் டைமில் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏதாவது நாங்களும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு நாங்கள் மேடம்மை பார்க்க வந்தோம். எங்களை பார்த்தோன்னே மேடம் வந்து ரொம்ப அதாவது வண்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக முன்னேறி வந்தாங்களே ஒழிஞ்சு நாங்கள் கூப்பிட கூப்பிட காதலை வாங்கலை. நாங்கள் ஒரு வழியாக நாங்களும் ஓடி வந்து மேடம் நிப்பாட்டினோன்னு தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கச்சு போங்கன்னு எங்களை ஒரு மாதிரி ஏதோ ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி ஒரு குஷ்டரோகி மாதிரி எங்களை ரொம்ப ஒதுக்குனாங்க. ஏன் மேடம் ஒதுக்குனதுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட பேசணுங்கிறது எனக்கு கிடையாது தலையெழுத்து கிடையாதுங்கிற மாதிரி வார்த்தை விட்டாங்க. அந்தால அடுத்த கேள்வி கேட்டால் மேடம் எங்களுக்கு 3 மாதத்துலேயே குழுவில் லோன் சேங்ஷன் பண்ணி தரேன், நீங்கள் எலெக்ஷன் வந்தனால இது 6 மாதம் ஆயிடுச்சு, இப்போ 7வது மாதம் நாங்கள் பணம் போட போகிறோம், எங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணி தாங்கன்னு சொன்னதுக்கு உங்களை யார் குழுவில் சேர சொன்னால், நீங்கள் குழுவில் இருந்தானே இல்லாட்டினா என்ன, உங்களை யார் குழுவில் உங்களை யார் சேர்த்தா உங்களை யார் சேர்த்தா அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மேடம் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால் உங்கள்கிட்ட பேசணுங்கிறது எனக்கு தலையெழுத்தே இல்லை இல்லை இல்லைன்ட்டு எங்களை வந்து சீ போங்கன்னு, அதாவது ஒரு எங்களை ஒரு மனித நேயத்தோடையே எங்களை பார்க்கலை. அவங்களோட போஸ்டிங் அவங்களோட பொறுப்பு என்ன, ஒரு மகளிர் திட்டத்தில் ஒரு பிடியாக இருக்கிறாங்க, அவங்களோட போஸ்டிங் என்ன, அவங்க என்ன பண்ணணுங்கிறது கூட தெரியாமல் அவங்க எங்களை உதாசனப்படுத்திட்டு அவங்க பெசாட்டு போகிறாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நாங்கள் கேட்டது எங்கள் சேமிப்பு மூலியமாக எங்களுக்கு உண்டான ஒரு லோன் தொகையை தாங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ஆனால் இந்த இடத்துல எங்களை வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டே வந்து எங்களை வந்து ஒதுக்குறாங்க. ஏன் ஒதுக்குறாங்க எதனால் ஒதுக்குறாங்கன்னு எங்களுக்கு இப்போ வர தெரியலை. நாங்கள் இந்த பூமியில் இந்த இடத்துல வாழலாமா வாழக்கூடாதான்னு தெரில, வாழுங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மைக்கேல் சார் வந்து லோனை கொடுக்குறாங்க, நீங்கள் வாழ இருந்தானே போனான்னு இந்த சாந்தி மேடம் கேட்குறாங்க. அம்மா பிரியில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க, ஐயா எங்களுக்கு சிஎம் மறைந்த கலைஞர் ஐயா வந்து திருநங்கைகள் 3ம் பாலினங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த பிடி மகளிர் திட்டம் போஸ்டிங்கில் இருக்கிற இந்த மேடம் நீங்கள் செத்தா என்ன இருந்தா எனக்கு என்னன்னு எங்களை அவதூறான வார்த்தைகளை பேசிட்டு இப்போ போகிறாங்க. எங்களுக்கான நியாயம் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டியது நியாயம் மட்டுமே, வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும்.